ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஆடக்கூடிய முதல் 2020 மேட்ச் பத்தி தான். இந்த மேட்ச்ல மிகப்பெரிய ஒரு இழப்பு என்னன்னா நம்ம ரோஹித் சர்மா மேட்ச்ல இல்ல. ஸ்ரீலங்கா கூட மேட்ச்னாலே ரோஹித் சர்மாவை ரொம்பவே நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா 264 ரன்கள் அடிச்சு அசால்ட் காட்டின ஒரு அவரு. ஸோ ஸ்ரீலங்கனாவே ரோஹித் சர்மா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். இந்திய ரசிகர்களும் சரி ரோஹித் சர்மா ஃபேன்ஸும் சரி ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஆனா அவர் இன்னைக்கு இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பும்ரா கம்பேக் கொடுத்திருக்காரு. 4 கழிச்சு பும்ரா வந்துட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா டெத் ஓவர் அவர் எப்படி போடுவார்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காலையும் ஒரு டெத் ஓவர் போலர் இருக்காரு. அவர் தான் கேப்டனாகவும் இருக்காரு. அவர் தான் நம்ம மல்லிங்கா. இந்தியா பிச்சில் மல்லிங்கா நிறைய தூரம் பவுலிங் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நல்லாவே பவுலிங் போடுவாருன்றது எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு மேட்ச்சில் எப்படி போறாரு, இந்தியா எப்படி பேட்டிங் பண்றாங்கன்றத பார்க்கணும். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி பவுலிங்கை தேர்ந்தெடுத்திருக்காங்க. டாஸ் வின் பண்ணி விராட் கோலி பவுலிங் எடுத்துக்கிறோம், பவுலிங் எடுத்து நாங்கள் ஸ்ரீலங்காவை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2019 பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு எதிரான மேட்ச்லையும் நம்ம சீரீஸ் வின் பண்ணோம், வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான மேட்ச்லையும் நம்ம சீரீஸ் வின் பண்ணோம். 2019 வந்து நமக்கு சிறப்பாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி 2020 முதல் மேட்சே வெற்றியோட தொடங்கணும் அப்படின்ட்டு தான் இந்திய அணியும் சரி நம்ம ரசிகர்களும் சரி ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கக்கூடிய மேட்ச் தான் இந்த மேட்ச். அசாம் கவுகாத்தில் நடக்கிற மேட்ச்ல குடியுரிமை சட்ட திருத்த மசோதா நிறைவேறதுக்காக நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் நிறைய பொருட்கள் உள்ள எடுத்து போறதுக்கு அலௌடு இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால அங்க இருக்க ரசிகர்கள் எப்படி ஃபீல் பண்றாங்கன்றது தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு விராட் கோலிக்கு கையில சிண்டு வரல அடிபட்டுருச்சு. அதனால அவர் ஆடமாட்டாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா அப்படி இல்லை, நான் இந்திய அணிக்காக முதல் மேட்ச்ல இந்த வருஷத்துல ஆடுவேன் அப்படின்னு சொல்லி விராட் கோலி களையிறங்கியிருக்காரு. அதே மாதிரி தவான் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே சொதப்பிட்டு இருந்தார் பேட்டிங்ல. அவருக்கு வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும், அவர் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி 2020 அப்படின்னாவே தோனி ரசிகர்கள் வந்து தோனி இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க. ஆனால் வந்துட்டு அவரை எடுக்கிறதே இல்லை டீம்ல அப்படிங்கிறனால கொஞ்சம் காண்டில் தான் இருக்காங்க தோனி ரசிகர்கள். இருந்தாலுமே தோனி கம்பேக் கொடுக்கணும் அப்படின்றதான் எல்லாத்தோட விருப்பமுமே. இந்த 2020 மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள்லயே நமக்கு ஐபிஎல் வரப்போகுது. அதுக்காக தான் எல்லாரும் மரண வெயிட்டிங்ல இருக்கும். அதுவும் சிஎஸ்கே மேட்ச் பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு ஆடியன்ஸ் ஃபுல்லாக வெறித்தனமாக தலையை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப காத்துட்டு இருக்கோம். இன்றைய மேட்ச்சில் நடக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஒன் இண்டியா தமிழில். தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஒன் இண்டியா தமிழ்.